நான் பண்ணாமல மீனவர் கடத்தொழில் அமைப்பின் தலைவர். அன்பார்ந்த மக்களே, உற்று நோக்குங்கள். எமது மக்கள் படும் கஷ்டத்தை எமது பிரதேசத்தில், அதாவது முல்லைத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் சாதாரணமாக 100 மைல் தூரம், இந்த 100 மைல் தூரம் கடந்து வரும் வரைக்கும் இந்த நேவி என்னத்தை பார்த்து கொண்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு விளங்க இல்லை. அது மட்டும் இல்லை, எனக்கு புலப்படுவது என்னன்னு சொன்னால், அதாவது நாங்கள் வாழ்றது வட மாகாணத்தில் சாதாரணமாக 3 மாவட்டம். இந்த 3 மாவட்டத்தில் சிங்கள மக்களோ முஸ்லிம் மக்களோ தொழில் செய்வதில்லை, ஒட்டு மொத்தமாக தமிழர் மட்டும்தான் தொழில் செய்யும். இதுதான் முக்கிய காரணம். இந்திய இழுவப்படகை இந்த அரசாங்கம் தடை பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம், எப்படி பாதிக்கப்பட்டாலும் தமிழர் தானே பாதிக்கப்படும், அவங்கள வளங்கள் தானே அளிக்கப்படுதுண்டு, அவங்க அசால்ட்டாக விட்டு கொண்டு இருக்காங்கன்றதுதான் எந்த முக்கியமான கருத்து. அது மட்டும் இல்லை, இந்தியா கவர்மெண்ட், அதாவது கௌரவ முதலமைச்சர் MK Stalin அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் எங்களுக்கு எவ்வளவு உதவியை செய்தாலும் கொண்டாலும் என்னவா இருந்தாலும் எமது கடல் பிரதேசத்தில் அவையோட மக்கள் அத்துமீறி வந்து எங்கட கடல் வளங்கள், ஏன் அவர்களுக்கும் கடல் இருக்குத்தானே, அந்த கடலில் அவர்கள் தொழிற்சே முடியாமல் போறதுக்கு என்ன காரணம் என்றதை அவர் ஆராய வேண்டும். அதாவது அந்த இழுவப்படகு இழுக்கும் போது நிலத்தடியில் இருக்கும் அனைத்து மீனும் குறிப்பிட்ட நாளில் அழிக்கப்படும். இதுதான் உண்மை சம்பவம். அப்ப அவர்களுடைய நாட்டில் இப்படியே காலகாலமா இழுத்து இன்றைக்கு அவர்கள் நாட்டில் எந்த ஒரு மீனும் இல்லை, எந்த ஒரு வளமும் இல்லாமல் அழிக்கப்பட்ட காரணத்தாலே அத்துமீறி எமது நாட்டுக்குள் வந்து இந்த வளங்களை அழித்து சுரண்டுகின்றார்கள். அவர்கள் எவ்வளவு உதவியை செய்தாலும் அந்த உதவியை தந்து போட்டு எமது வளங்களையும் எமது சொத்துக்களையும் அழித்தால் அதில் என்ன பிரயோசனம் இருக்கு? எந்தவித பிரயோசனமும் இல்லை. காலகாலமாக நாங்கள் எவ்வளவு துன்பம் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டும் இன்றைக்கும் இந்த தமிழ் மக்கள் தான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கோம், எங்கட சொத்துக்களையும் எங்கட கடல் வளங்களையும் அழித்துக் கொண்டு இருக்கின்றோம். இதுக்கு காரணம் அப்பவும் இந்தியாதான், இப்பவும் இந்தியாதான். இது நான் அடித்து கூறுவேன், எந்த மாற்றமும் இல்லை. எங்களை மீனம் அழிக்கப்பட்டதுக்கும் அவர்கள் தான் காரணம். இன்றைக்கு எங்களுக்கு எங்கட சொத்துகள் எங்கட கடல் வளங்கள் அழிக்கப்படுறதுக்கும் அவர்கள் தான் காரணம். இதுல இருந்து எங்களை ஒரு நல்ல விமர்சனத்தை தந்து எங்களுக்கு நல்ல வழிகாட்டலை அமைத்து தர வேண்டும் என்று எமது அரசாங்கத்தையும் கௌரவ முதலமைச்சர் MK Stalin அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட மக்களுடைய கோரிக்கையா. நன்றி, வணக்கம்.